ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்யூட்டான பாவனியை ஒருத்தர் கவிதையாக பொழிஞ்சு வர்ணித்து பாடியிருக்காரு. நம்ம அமீர் தான் அப்படி பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி நம்மலாம் நினச்சா, சர்ப்ரைசிங்காக வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இவருக்கும் பாவனிக்கும் பிக்பாஸ்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் வெளியில் வந்தவொடனே நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டாங்க. யாருன்னு பாருங்கள். அடடே, நம்ம ராஜுபாயா பாவனி பத்தியா பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிஜமாவே அவர் தான் பாடினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமீர் பண்ணதை பாருங்க. கிடைக்கிற கேப்லலாம் சிக்ஸர் அடிக்கிறா இருப்பா நம்ம அமீர். பார்க்கும்போதே செம க்யூட்டாக இருந்ததில்ல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரும் வந்து பாவனியை பற்றி பிக்பாஸ்குள்ளேயே பாடியிருக்காரு. அவர் யாருன்னு பாருங்க. அவன் கையில மட்டும் கடச்சா நசாவெளின்னு சொல்லுவேன். கண்ணா கண்ணா மூச்சு இங்க கண்ணா பின்னா பேச்சு. பாத்தீங்களா, பாவனிக்கு யாருமே எனிமீஸே இருக்க முடியாது. உள்ள பிக் பாஸ்லயும் சரி, ராஜுவும் வருண்னு கூட நிறைய கருத்து வேறுபாடு இருந்தா கூட, பாவனின்னு வந்தபோது எல்லாருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோட நல்லா க்யூட்டாக வெளியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக எந்த விஷயம்னாலும் பாவனி க்யூட்டாக அவங்க சிரிப்பிலேயே பதில சொல்லிடுவாங்க. அவங்க ஸ்மைலுக்கே அவ்வளோ ஃப்ளாட் ஆனவங்க இருக்காங்க. அமீரை தாண்டி மற்ற ஃபேன்ஸும் சரி, பாவனியோட ஹாப்பினஸில் எல்லோரும் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன க்யூட் மொமெண்ட்ஸை தான் வந்து திருப்பி நான் கொண்டு வந்து காட்டியிருக்கேன். ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய க்யூட் மொமெண்ட்ஸை நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.